நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 87.05% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 72 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 63,509 பேர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 63,01,927 அதிகரித்துள்ளது. இதனால் 87.05% கொரோனா தொற்றில் இருந்து விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 730 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்தம் 110,586 பேர் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 826,876 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரை 9 கோடி பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 4,462 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மொத்த பாதிப்பு 6,70,392 உயர்ந்துள்ளது. நேற்று 5,083 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதால் 42,556 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 52 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,423 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 1,130 பேருக்கும், கோயம்புத்தூரில் 389 பேருக்கும், சேலத்தில் 274 பேருக்கும், செங்கல்பட்டில் 272 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தமிழகத்தில் 85,84,000 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,87,29,174 அதிகரித்துள்ளது. 2,91,14,636 பேர் குணமடைந்துள்ளனர். 10,96,320 பேர் உயிரிழந்துள்ளனா்.